பிரைவிலா வழங்கும் மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளாஷில் உங்களை சந்திக்கிறோம். இன்று 2024 ஏப்ரல் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை. 2024 ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரம் அநேகர் விரும்பக்கூடிய அணியான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம பிரைவிலா மீடியா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செஞ்சுக்கங்க. வாங்க மேட்ச்சுக்குள்ள போகலாம். தனது அசத்தலான ஆட்டம் காரணமாக அதிக தடவை வரலாற்றில் இடம் பிடித்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது இந்தியன் பிரீமியர் லீக் அணிகளில் மிக முக்கியமான அணியாகும். இதுவரையில் எந்த கிண்ணத்தையும் தழுவாவிடனும் தனது மரபு மற்றும் புகழ்பெற்ற வீரர்கள் காரணமாக ஊடகங்களின் கவனத்தையும் மக்கள் ஈர்ப்பையும் தன்னகத்தை கொண்ட அணிதான் இந்த RCB எனும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. 2008 நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் RCB அணியானது ராகுல் டிராவிட் தலைமையில் 14 போட்டிகளில் பங்கு பற்றி 4 மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் 7வது இடத்தை பிடித்திருந்தது. ஜக்கலேஸ், மார்க் பவுஷர், ஜஹிர் கான், அனில் கும்லி மற்றும் தலைவர் ராகுல் டிராவிட் ஆகியோர்கள் மிகச்சிறப்பான ஈர்ப்பை ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டியின் நேரம் பிடித்திருந்தனர் என்பது மிக விஷயட அம்சமாகும். 2009 நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் இங்கிலாந்து வீரர் கெவின் பீட்டர்சனை RCB அணியின் தலைவர் ஆக்கினார். இவரின் தலைமையில் 6 ஆட்டங்களில் 2 RCB அணி வெற்றி பெற்றது. போட்டியில் முதல் பாதியை முடிக்கும் முன்னர் இவர் தேசிய அணியில் இணைந்து கொள்வதற்காக வேண்டி RCB அணியில் இருந்து விலகிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து RCB அணியின் அணித்தலைவராக அனில் கும்லி நியமிக்கப்படுகிறார். லீக் சுற்றில் 8 வெற்றிகளுடன் நோக் அவுட்டிற்கு RCB அணி தகுதி பெற்றதோடு ஜோஹான்ஸ்பர்கில் நடந்த அரையிறுதியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸை தோற்கடித்திருந்தது. நியூ ஆண்ட்ரஸ் மைதானத்தில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் அனில் கும்லி 20 ஓவர்களில் 143 ரன்களை எடுத்திருந்தார். அவரது 4 ஓவர் பந்துவீச்சில் 16-4 எனும் புள்ளிகளை பெற்று தனது அசத்தலான ஆட்டத்தின் காரணமாக ஆட்டநாயகன் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார் அனில் கும்லி. 2010 ஐபிஎல் போட்டிகளில் அனில் கும்ளியின் தலைமையில் RCB அணி களமிறங்கியது. 14 போட்டிகளில் 7 வெற்றிகளுடன் அவர்கள் நோக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்தனர். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான மாபெரும் போட்டியில் RCBயின் ஒழுக்கமற்ற செயல்திறன் காரணமாக RCBக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. 2011 நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் டேனியல் விட்டோரி தலைமையின் கீழ் கொச்சி டஸ்கஸ் கேரளாவுக்கு எதிராக 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியுடன் ஆட்டத்தை துவங்கியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஆனால் அந்த வெற்றியைத் தொடர்ந்து அவர்கள் தொடர்ச்சியாக 3 தோல்விகளை சந்தித்திருந்தனர். 5 ஆட்டங்களில் ஒரே ஒரு வெற்றியுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி மைதானத்தில் RCB அணிக்கு முக்கியமான ஒரு போட்டியாக மாறியது. காயம் காரணமாக டர்க் நெனர்ஸ் வெளியேறிய நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி மேற்கிந்திய தீவுகளின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் கிறிஸ் கேலை ஒப்பந்தம் செய்து அவரை அணியில் இணைத்துக் கொண்டது. அவரது அபாரமான ஆட்டத்தில் RCB 9 விக்கெட்டுகளை தன்வசம் வைத்துக் கொண்டதுடன் வரலாற்று சாதனையையும் படைத்தது. பின்னர் 2012 நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியானது டேனியல் விக்டோரியை கேப்டனாக தொடர்ந்தது. இருப்பினும் போட்டியின் ஆரம்ப கட்டத்தில் முறையாக அணிக்கு தலைமை தாங்க போட்டிகளில் பந்து வீச்சாளர்களின் செயற்பாடு காரணமாக ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கடுமையான தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வியின் மூலம் அவர்கள் தொடர்ந்து 3 சீசன்களுக்கு பிளே ஆஃபுக்கு தகுதி பெற தவறிவிட்டனர். பின்னர் 2020 பிளே ஆஃப்ஸுக்கு அவர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் லீக் சுற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தனர். ஆனால் இறுதியில் 7 வெற்றிகளுடன் அடுத்த சுற்றுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. இருப்பினும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தகுதி நீக்கும் போட்டியில் சவாலை கடக்க தவறிவிட்டது. 2021 ஐபிஎல் சீசனுக்கு பிறகு அணித்தலைவர் பதவியில் இருந்து
தான் விலகுவதாக விராட் கோலி அறிவித்திருந்தார். இந்நிலையில் கடைசியாக அணியை வழிநடத்தி 9 வெற்றிகளுடன் அணியை பிளே ஆஃப்ஸுக்கு அழைத்து சென்றிருந்த போதிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி மீண்டும் பிளே ஆஃப்ஸ்களில் தோல்வியையே சந்தித்தது. 2022 நடந்த IPL போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் நிர்வாகம் தென்னாப்பிரிக்காவின் மூத்த வீரர் ஒப்பந்தம் செய்து அவரை அணி தலைவராக நியமித்தது. என்றாலும் அணியின் நோக் அவுட் சாபம் நீடித்துக் கொண்டே இருந்தது. பின்னர் 2023 IPL RCB அணிக்கு நிறைய சாதகமான விடயங்கள் நடந்தன. அவர்களின் முக்கிய துடுப்பாட்ட வீரர்களான பிளஸிஸ், விராட் கோலி மற்றும் கிளென் மேக்ஸ்வெல், முகமது சிராஜ் ஆகியோர் சிறந்த ஆட்டங்களை உருவாக்கி அணியின் ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தனர். 2024 IPL போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் RCB அணியின் வீரர்களாக விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், முகமது சிராஜ், டினிஷ் கார்த்திக், கேம்ரோன் கிரீன், வைஷாக் விஜயகுமார், மனோஜ் பந்தேஜ், ரஜத் படிதார், அனுஜ் ராவத், சுஹாஷ் பிரப் தேவாய், ஆகாஷ் தீப், ரீஸ் டோய்லி, ராஜன் குமார், ஹிமான்சு சர்மா, கான் சர்மா, மைபால் லாம்ரர், வில் ஜாக்ஸ், அல்சாரி ஜோசப், யாஷ் தயால், ஜம் குரன், லோகி பர்குஷன், ஸ்வப்னில் சிங், சௌரவ் சௌஹான் ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். இது போன்ற விளையாட்டு செய்திகளோடு IPL சம்பந்தமான முழுமையான விடயங்களோடும் IPL போட்டியில் பங்கு பெற்ற அணிகளின் விவரங்களோடும் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இன்றைய தினமும் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்ற மங்களின் சஃப்ராஸ் அபூபக்கர். வணக்கம் நேர்களே.